வாழ்த்த வளமுடன். செலிபஸ் சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து பிரம்மச்சரிய பயணத்துல கிட்டத்தட்ட 12வது சீசன்ல முதல் நாள் வந்திருக்கோம். இன்னைக்கு ஆடி மாசம் முதல் நாள். ஒட்டுமொத்த பாரத தேசத்துல பெரும்பாலான இடங்கள்ல, குறிப்பா நம்முடைய தமிழ் சமுதாயத்துல, ஆடி மாசம் என்பது பிரம்மச்சரியத்திற்காக, பிரம்மச்சரியத்தில் நிலைக்க வேண்டும் என்று புதிதாக திருமணமானா கூட அப்படி ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அனைவரும் பிரம்மச்சரியத்தில் கடந்து, 3 மண்டலங்கள் கடந்து வெற்றிகரமாக கடக்க வேண்டும் அப்படின்ட்டு 144 நாட்களுக்கான இன்றைய பிரம்மச்சரிய சேலஞ்சின் முதல் நாள் வெற்றிகரமாக துவங்கிவிட்டது. வாழ்க வளமுடன். அன்பான சகோதரர்களே, நான் சென்ற வீடியோல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பல்வேறு விதிமுறைகள் நம்ம எக்ஸாக்டா ஃபாலோ பண்ணணும். இது நம்ம ஒரு 30 நாள், 18 நாள் அப்படி இல்லை. இது நம்முடைய திருமூல பகவானின், திருமூல நாயனாரின், திருமூலரின், அவரின் உத்தரவு. ஆச்சுங்களா, திருமூலரின் சித்தர்களின் உத்தரவு. மண்டலம் 3 மகிழ்ந்துடல் ஒத்திடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே போலவே கொண்ட விரதம் குறையாமற்றால் தண்டுடன் ஓடி தலை பெய்த யோகிக்கு மண்டலம் 3 ஒக்க வளர்ந்த பின் பிண்டமும் ஓடி பிரியாது இருக்குமே. இது போல பல இடங்கள்ல சித்தர்கள் இந்த 3 மண்டலங்கள்ல விரதம் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. விரதம்னா நான் சென்ற வீடியோலயே விளக்கம் கொடுத்துருப்பேன். விரையிலிருந்து விரைப்பை, நம்முடைய உயிராற்றல் காம எண்ணங்களினாலும் கொடூர எண்ணங்களினாலும் எதிர்பாலின கவர்ச்சியினாலும் நம்முடைய ஒட்டுமொத்த ஆற்றலும் விரைப்பையில் போய் சேகரமாயி விரையிலிருந்து சென்று விரயம் ஆயிருது. அந்த விரையில் இருக்கிற அந்த உயிராற்றல, விரைப்பையில் இருக்கும் உயிராற்றல மேல ஓமாக மாற்றி மேல்நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்தனும்னா ஓம் விரதோம், விரதம் விரதம்னு வந்து சேர்ந்தது. ஆற்றலை விரயம் செய்யக்கூடாது என்பதற்காக. கொண்ட விரதம் குறையாமற்றால் தண்டுடன் ஓடி தலை பெய்த யோகிக்கு மண்டலம் 3 மண்டலம், ஒரு மண்டலம்னா 48 நாட்கள், 3 மண்டலங்கள் நம்ம கடக்க போறோம். கிட்டத்தட்ட டிசம்பர் 8 வரை நாம் பிரம்மச்சரியத்தில் நிலைக்க போகின்றோம். இதுல உங்களுக்கு கொடுத்த கமிட்மெண்ட் மாதிரியே எனக்காகவும் சில கமிட்மெண்ட், நம் எல்லோருக்காகவும் சேர்ந்து பொதுவான ஒரு கோல் செட் பண்ணிட்டு இது தொடங்கலாம். ஆச்சுங்களா, அதாவது என்ன கோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் நம்முடைய யூடியூப் கமெண்ட்ஸ்ல ஒரு லிங்க் கிளிக் பண்ணி ஆட் பண்ணியிருப்பேன். அந்த லிங்க் வந்து எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய எல்லோரும் வருட வருடம் நம்முடைய சமுதாயத்துல மாலை போட்டு போவாங்க, சபரிமலைக்கு மாலை போட்டு போவாங்க, அப்புறம் முருகர் கோயிலுக்கு மாலை போட்டு போவாங்க. அந்த மாதிரியே அது மாலை போட்டு போறவங்களோட மிக கட்டுப்பாடுகள் பலது இருக்கும். என்ன கட்டுப்பாடா இருக்கும், அசைவம் சாப்பிடக்கூடாது, சிற்றின்பத்தில் ஈடுபடக்கூடாது, இது போல பேசிக்ஸ் இதெல்லாம். அப்புறம் நடைபயணமாகவே கோயில்களுக்கு செல்வாங்க. நம்ம இங்க என்ன பண்றோம், நம்மளா தானே ஃபாலோ பண்றோம். பிரம்மச்சரிய பயணத்துல 48 நாள் 3 மண்டலம் கடக்கிறோம். 3 மண்டலம் கடந்த பிறகு எதுக்காக, நம் சாதாரண ஒரு குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக வெற்றி அடைவதற்காகவா இந்த பயணம்? இந்த பயணம் பிறவியின் நோக்கத்தையே முழுமையடை செய்வதற்கான பயணமா இருக்கிறதுனால இந்த பயணம் முடிவினில், அதாவது டிசம்பர் 8 3 மண்டலம் முடிஞ்சிடும். டிசம்பர் 13 கார்த்திகை தீபம், உலகமெங்கும் கார்த்திகை தீபம் ஏற்றப்படும். ஆச்சுங்களா, ஒரு வாரத்துல இந்த சேலஞ்ச் முடிஞ்ச ஒரு வாரத்துல கார்த்திகை தீபங்கள் வந்து ஒவ்வொரு வீடுகளிலும் தமிழ்நாட்டுல ஏற்றுவாங்க இல்லையா. கார்த்திகை தீபத்தன்று தவலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நம் பிரம்மச்சரியத்திற்காகவே வந்து எழுந்தருளியுள்ள நம்முடைய தவலிங்கேஸ்வரரை அனைவரும் வந்து சந்திக்க போகின்றோம். 144 3 மண்டல பிரம்மச்சரியம் முடித்து மன உறுதியோடு நாம் தவலிங்கேஸ்வரரை தரிசித்து அவரின் ஆசீர்வாதத்தை பெறுவோம் அப்படிங்கிறது ஒண்ணு. அதுல அந்த மாதிரி தரிசிப்பதற்காக வரும் சகோதரர்களில் 100 சகோதரர்களை தேர்ந்தெடுத்து, அதுக்குதான் நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், 100 சகோதரர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு குண்டலினி தீபம், கார்த்திகை தீபத்தன்று குண்டலினி தீட்சை கொடுத்து அவர்களுக்கு ஒளி விளக்கு ஏற்றப்படும். குண்டலினி தீட்சை கொடுக்கப்படும். ஏற்கனவே தீட்சை வாங்கி இருந்தாலும் பரவாயில்லை, அனைவரும் வந்து நாம் ஜோதியில் ஐக்கியமாவோம், குண்டலினி தவ ஜோதியில் ஐக்கியமாவோம். உலகம் முழுவதும் வெளியில் புற உலகத்தில் விளக்கேற்றி கொண்டிருக்கும் அந்த சமயத்தில் நாம் நமக்குள்ளாக விளக்கேற்றி கொள்ளுவோம். எப்போ, 3 மண்டல பிரம்மச்சரியம் கடந்து பிண்டம் மூலியில் பிரியாது இருக்கும் அளவுக்கு வலிமை அடைந்த பிறகு இங்கு தவலிங்கேஸ்வரரின் முன்னிலையில் வந்து தவமாற்றுவோம். குண்டலினி தீட்சை பெற்று இரவு முழுவதும் தவமாற்றுவோம். ஆச்சுங்களா,
அதான் திருமூலர் வந்து ஒரு பாடல்ல சொல்லுவாரு, புறத்தில் பார்ப்பவர்கள் மூடர்கள், தனக்குள்ளே பார்ப்பதில் இருக்கும் ஆனந்தம் புறத்தே பார்ப்பதில் என்னையா இருக்கு. உண்மையான ஆனந்தம்ங்கிறது தனக்குள்ளாக பார்ப்பதுதான். அந்த ஆனந்தத்திற்கு ஒரு மகுடம் வைப்பது போல நம் குண்டலினி சுதரினை ஏற்றி, அதுவும் பல பிரம்மசே உலகிலேயே இந்த கலிகாலத்துல அநேகமாக இந்த நம்முடைய இடத்திலாகத்தான் இருக்கும் தவலிங்கேஸ்வரர் முன்னிலையில் 100 சகோதரர்களுக்கு மேலாக தவமாற்றுவோம். பிரம்மசரியம் கடந்து வந்து உச்சக்கட்ட தவமாற்றுவோம். அந்த ஒரு நாள் கார்த்திகை தீபம் என்று நாம் எல்லாரும் சந்திக்க போறோம். அதுக்கான அறிவிப்பாகவும் அது வந்து நான் கீழே லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்ல உங்களுடைய இமெயில் ஐடி பதிவு பண்ணி கொள்ளுங்கள். இதுல பதிவு செய்து கொள்ளுபவர்களுக்கு நான் வந்து டெய்லியும் நம்ம போடுற மோட்டிவேஷன், பிரம்மச்சரியம் தொடர்பான மோட்டிவேஷன், இந்த 103 மண்டலம் கடப்பதற்கான இமெயில் வரும். அதே சமயத்தில் இதுல பதிவு செய்து கொண்டவர்களில் 100 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு குண்டலினி தீட்சை வழங்கப்படும் அப்படிங்கறதை நான் பணிவோடு சொல்லிக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. முதல் கமெண்ட்ஸ்ல பின் பண்ணி வைக்கிறேன். வாழ்க வளமுடன். அப்புறம் இந்த முதல் நாள் அப்படிங்கிறது ஒரு கொடூரமான நாள் பிரம்மச்சரிய பயணத்துல. நேற்றைய இரவு, அதாவது ஆற்றல் விரயம் செஞ்சு முடிச்ச பிறகு முதல் நாள் நொந்து போயிருக்கும். உள்ளிருக்க ஆற்றல் ட்ரெயின் ஆகி ஒண்ணும் இல்லை, உடம்புல ஒண்ணுத்துக்கும் முடியாது, பிரயோஜனமே இல்லை, வாழ்ற வாழ்க்கையே வீண்கிற அளவுக்கு ஒரு பலவீனர்களா மாறி முதல் நாள் எடுக்கும் போது அவ்வளவு வைராக்கியம் மனதுக்குள்ள தோன்றும். பிரம்மசரியத்துல நான் கடந்து பயங்கரமா சாதிக்க போறேன், இந்த தடவை கண்டிப்பா போகணும், இல்லைன்னா எப்படி இருக்கும், இல்லைன்னா எப்படி இருக்கும், சே நான் வாழ்றதே வேஸ்ட், என்னால முடியாது, நான் இதுக்கு தகுதி இல்லை, என்னுடைய ஆற்றல் போயிட்டே இருக்கு, நான் என்னதான் பண்ணாலும் போயிட்டே இருக்கு, நான் வந்து ஆற்றல் வரையும் பண்ணணும்னு பண்ணல, பெண்களை பார்த்தாலே எனக்கு ஆற்றல் போயிருக்கு, இது போல பலவீனமாக மனநிலையில் தோன்றி கொண்டு இருக்கும். கரெக்டா? அதை எல்லாவற்றையும் உடைத்து ஒரு ஒரு நாளும் நமக்குள் ஏற்படும் சந்தேகங்களை தீர்த்து கொண்டு நாம் அனைவரும் ஒரு குழுவாக, இது வந்து நான் உங்களுக்கு எல்லாரையும் வந்து இந்த விஞ்ஞான வளர்ச்சி எந்த காலத்திலயுமே இல்லை, இப்ப இருக்கு, தவலிங்கேஸ்வரர் நம்ம கூட வந்து இருக்கிறாரு, நம்ம இப்ப நமக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறதுனால நான் உங்க கூட நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். இந்த சேலஞ்ச் துவங்குறதுக்கு கூட நமக்காக ஒரு சகோதரர் கேமரா வாங்குவதற்கு சப்போர்ட் பண்ணாரு. எல்லா விதங்களிலும் எல்லாருடைய ஆதரவோடும் இறைவனின் அருளோடும் தான் நம்ம இந்த சேலஞ்சை ஆரம்பிச்சிருக்கோம் வைங்களேன். இது எப்போதும் கிடைக்கும் வாய்ப்பு அல்ல, ஆடி மாசத்துல கிடைச்சிருக்கு. அதுவும் நம்ம ஒரு மாலை போட்டு போற மாதிரி 3 மண்டலம் கடந்து நாம் அனைவருமே வந்து தவலிங்கேஸ்வரரின் முன்னிலையில் குண்டலினி தீட்சை வாங்கி கொள்ள போறோம். ஏற்கனவே வாங்கி கொண்டவர்கள் தவமாற்ற போறோம். இந்த அரிய வாய்ப்பு, மனதில் சங்கல்பத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நீங்க மாலை, இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா நீங்க மாலை போட்டிருக்கீங்க, மாலை போடுறதுக்கு சமமாக எடுத்துக்கொள்ளுங்கள், மன உறுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். எவ்வளவு கிறிஸ்துவ இஸ்லாமிய எத்தனை சகோதரர்கள் வேற வேற கம்யூனிட்டி யாரா இருந்தாலும் எல்லாரும் மனுஷன்தான் சரிங்களா, எல்லாருக்குள்ளும் இருப்பது அந்த இறைவனே தான், பேர் மாறலாம், ஆனா உங்கள் வாழ்வை முன்னேற்றுவதற்கு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறக்க. இப்ப ஒண்ணாங்கல எல்கேஜி பையனுக்கு எல்கேஜி புக்கை பத்தி ஏபிசிடி மட்டுமே புரியும். இது என்ன, இந்த பிரம்மசரிய பயணத்தில் 3 மண்டலம் கடந்த பிறகு நீங்க கிட்டத்தட்ட ஒரு ஹையர் செகண்டரி முடித்த ஒரு மனநிலைக்கு வந்துருவீங்க. இந்த மனநிலையிலிருந்து நீங்க உலகத்தை பார்க்கும் போது நீங்கள் பார்க்கும் பார்வையே வேறா இருக்கும். ஆச்சுங்களா? ஒரு நாய்க்குட்டிக்கு என்னதான் கிரிக்கெட்டை போட்டு காட்டினாலும் புரியாது, ஆனால் அதே மனிதனா மாறின பிறகு எல்லாம் புரியுது. அது மாதிரிதான் பிரம்மசரிய பயணத்தில் துவக்க காலத்தில் புரியாத பல விஷயங்கள் பிரம்மசரியம், 3 மண்டல பிரம்மசரியம் கடக்கும் போது எல்லாம் புரியும். விடியவே இல்லை, இருட்டா கடக்க, இந்த இருட்டுக்குள்ள எப்படிதான் நடக்கிறதுன்னு குழம்பிட்டு இருப்பீங்க. ஆனா இருள் தானா போனதுக்கு அப்புறம், பகல் வந்ததுக்கு அப்புறம் இருள் இருந்த இடமே தெரியாது. அது மாதிரிதான் பிரம்மச்சரிய பயணத்துல முதல் நாள் துவங்கின பின்னாடி 3 மண்டலம் கடந்த பிறகு உங்கள் வாழ்க்கை டிராஸ்டிக்கலா மாற்றம் அடைஞ்சிருக்கும். என்னால உறுதியா சொல்ல முடியும், உறுதியாக உங்களுக்காக உங்களுக்குள்ளாக இருக்கும் ஈசனை காத்து நீங்க தொடர்ந்து வரணும். இன்றைய தினம் நான் வந்து உங்களுக்கு வந்து கேள்வி பதில் தான் படிக்க போறேன். நான் கேள்வி பதில் சொல்ல போறதில்ல, ஆதி சங்கராச்சாரியார் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, சங்கராச்சாரியார் சைவ சமயத்தை பாரத தேசத்தில் வலிமையாக்கிய மிகப்பெரிய குரு, அவரிடம் ஒரு 30 கேள்விகள் கேட்கப்படுது. அந்த 30 கேள்விகள் அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத நான் உங்களுக்கு படிக்கிறேன். சரிங்களா? 30 சங்கராச்சாரியாரின் 30 கேள்விகளை நாம இப்ப பார்க்க போறோம்.
ஒரு சின்ன சின்ன கேள்விகளா வரும், அதில் அர்த்தங்கள் ஆழ்ந்த அர்த்தங்கள் பலதும் இருக்கு நம்மை வைராக்கியம் ஆக்குவதற்கு. நான் அந்த கேள்வி பதில்களை படிச்சுட்டே வரேன், பாக்கலாங்க. ஒண்ணு, யார் உண்மையில் அடிமை? அடிமை யார்? விஷய வஸ்துக்களில் பற்று கொண்டிருக்கும் ஒருவன். ஆச்சுங்களா, இந்த வெளி உலக பொருள்கள் மீது பற்று கொண்டிருக்கிறவன் தான் உண்மையான அடிமை. யார் அடிமை? இந்த வெளி உலக பொருள்கள் மேல பற்று வச்சிருக்கிறவன் அடிமை. அடுத்தது விடுதலை, முக்தி என்பது என்ன? உலக வஸ்துக்களில், வெளி உலக பொருள்களில், வெளி உலக விஷயங்களில் பற்றில்லாமல் இருப்பதே முக்தி, விடுதலை. ரெண்டு, மூணாவது, மிக கொடூரமான நரகம் எது? மிக கொடூரமான நரகம் நம்முடைய சரீரமே, நம்முடைய உடலே மிக கொடூரமான நரகம். ஆச்சுங்களா, நல்லா இருக்கும் போது சிரிக்கும் எல்லாம் பண்ண, ஒரு சின்ன நரம்புல ஒரு சின்ன ஒரு குண்டூசி பட்டுச்சுன்னா நரகம் ஆயிரு. ஆச்சுங்களா, உயிருக்கு அது எவ்வளவு தொந்தரவு கொடுக்கு, ஃபீலிங்ஸ் வந்து அவ்வளவு கஷ்டம். ஆனா இதுதான் சொர்க்கம்னு நினைக்கிறாங்க. ஆனா நம் சரீரம் தான் மிக கொடூரமான நரகம், மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சொர்க்கத்துல ஜாலியா இருக்கலாம், ஆனா நரகத்துல ஜாலியாவா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். அதுதான் சொல்றாரு, இந்த சரீரமே மிகப்பெரிய நரகம். அடுத்தது மோட்சத்துக்கு வழி என்ன? எல்லா ஆசைகளையும் அறவே படிப்படியாக ஒழிப்பதுதான் மோட்சம் அடைவதற்கு, முக்தி அடைவதற்கு, விடுதலை பெறுவதற்கான வழி. நரகத்திற்கான பாதை எது? ரொம்ப முக்கியமான, நரகத்துக்கு போறதுக்கு வெளியில, நரகத்துக்கு போறதுக்கு எதுதான் பாதை அப்படின்னா பெண். ஆச்சுங்களா, எதிர்பாலினம். நீங்க நரகத்துக்கு போகிறதுக்கான பாதை எதுனா பெண் அப்படின்னு. ஏன்னா பெண் எனும் ஒரு விஷயம் நம் முன்னால வந்தா, எதிர் ஆணா இருந்தா பெண், பெண்ணா இருந்தா ஆண், முன்னால வந்தா என்ன ஆகுதுன்னா நம் உடலில் இருக்கும் இந்திரிய வஸ்துக்கள், உயிரணுக்களை அது ட்ரெயின் ஆகி வெளியேறுவதற்கான ஐம்புலன்களும் வேலை செஞ்சு நம் உணர்வுகள் முதல் கொண்டு, சிற்றின்ப நாட்டம் முதல் கொண்டு, உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் வேலை செஞ்சு நம்முடைய உயிராற்றலை, சிவத்தை வெளியில தள்ளுறதுனால நமக்கு நரகம் பரிசா கிடைக்குது. அதனாலதான் மிக கொடூரமான நரகம் எதுனா பெண் அப்படிங்கிறாரு. வாழ்க வளமுடன். அடுத்தது ஆறாவது கேள்வி, எது மோட்சத்தை அடைய செய்கிறது? எது வந்து நம்மை இறைவனோடு ஒன்றி இருக்க செய்கிறது அப்படின்னா, எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துவது, அது நம்மை இறைவனோடு நெருங்கி இருக்க செய்கிறது. எல்லா உயிர்களுக்குள்ளாக உயிராக உயிரின் உள்ளே இருப்பது ஈசனா இருக்கிறதுனால, எல்லா உயிர்களோடும் நாம் அன்பு செலுத்தி இருக்கும் போது அது இறைவனை அடைய செய்கிறது. அடுத்தது எது மோட்சத்தை அடைய? அடுத்தது விரோதிகள் யார்? நம்முடைய விரோதிகள் யார்? ஏழாவது கேள்வி, நம்முடைய இந்திரியங்களே. நமக்கு விரோதி யாரு அப்படின்னா, அடக்கப்படாமல் இருக்கும் நம்முடைய ஐம்புலன்கள் தான். புரியுதுங்களா? நமக்கு எதிரி யாரு? வெளி உலகத்துல யாரோ இல்ல, நம்முடைய உண்மையான எதிரி நம்முடைய ஐம்புலன்கள். கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் போது அவை நம்முடைய எதிரி. அப்ப யார் நம்முடைய உண்மையான நண்பன்? நம்முடைய ஐம்புலன்கள், கண், காது, மூக்கு, வாய், எல்லாம் நம்முடைய கண்ட்ரோல்ல, கட்டுப்பாட்டுல. நான் இது பார்க்கணும்னு நினைக்கும் போது இது பார்த்தோம்னா, இது செய்யணும்னு நினைச்சிட்டேன்னா இதை செஞ்சேன்னா, இது நான் என்னென்ன என்ன ஐம்புலன்கள் கட்டுப்பாட்டோடு நான் வச்சிருந்தேன்னா, இந்த ஐம்புலன்கள் என்னுடைய நண்பன். இந்த ஐம்புலன்கள் என்னுடைய மிக கொடூரமான எதிரி. எப்போது? நமக்கு கட்டுப்பாடுகளோடு இல்லாத போது. வாழ்க வளமுடன். அடுத்தது, யார் உண்மையில் மிகவும் ஏழை? யார் ரொம்ப ஏழை? நீங்களே சொல்லுங்க பாக்கலாம், யார் ரொம்ப ஏழை? அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாக்கலாம், அதிகமாக ஆசையை வைத்துக் கொண்டிருப்பவனே மிகவும் ஏழை. சரிங்களா, ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் எங்கிருந்து வருது? காசு நிறைய இருக்கிறதுனால இல்ல, யாரு அதிகமான ஆசைகளை வச்சுட்டு இருக்காங்களோ அவங்கதான் ஏழை. வாழ்க வளமுடன். செல்வந்தன் யார்? மிகப்பெரிய செல்வந்தன் யார் அப்படின்னா, திருப்தியா இருக்கிறவன். எனக்கு போதும், நான் ஹாப்பியா இருக்கிறேன், திருப்தியோடு இருக்கிறவன் தான் மிகப்பெரிய செல்வந்தன். திருப்தி இல்லாமல் இருப்பவன், பெரிய ஆசைகளை வச்சுக்கொண்டு அதுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிறவன் ஏழைதான். திருப்தியா வாழ்பவன் மிகப்பெரிய செல்வந்தன் தான். வாழ்க வளமுடன். அடுத்தது பத்தாவது கேள்வி, அமிர்தம் எது? அமிர்தம் எது? எது நமக்கு உண்மையான அமிர்தம் அப்படின்னா, நம்ம எதுலயும் ஆசையே படல, ஆனாலுமே நமக்கு தேவையான இன்பங்கள் இறைவனால் கொடுக்கப்படும் போது இது நமக்கு
ஆசை இல்ல, ஆனாலும் ஒரு வகையான இன்பத்தை கொடுக்கிறது இல்லையா, அது நமக்கு அமிர்தம். வாழ்க வளமுடன். அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு 10 கேள்வி நம்ம பார்த்திருக்கோம். 10 கேள்வி போதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐயா சொன்ன மாதிரி அளவுக்கு மிச்சினா அமிர்தம் நஞ்சுங்கிற மாதிரி இது மிகப்பெரிய ஞானம். இந்த 10 கேள்விக்கு 10 பதில்கள் நாம இன்னைக்கு பார்த்திருக்கோம். இதை நீங்க உங்களுக்குள்ளாக ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் இன்றைய தினம் பிரம்மச்சரியத்தில் உறுதியா நம்ம கடந்து வருவோம். நாளைய தினம் அடுத்த ஒரு 10 கேள்வி பதில் யாரு, நம்ம ஆதி சங்கராச்சாரியாரின் கேள்வி பதில் 10 நம்ம பார்ப்போம். அடுத்த நாளும் பார்ப்போம், ஒரு 3 போகட்டும். அப்புறம் அடுத்தது பல பல சித்தர் பாடல்களை பார்ப்போம், மிக அரிய கருத்துக்களை பார்ப்போம், மிக மிக ஒரு நாளும் புது புது விஷயங்களை நம் பிரம்மச்சரியத்தில் ஊக்கமளிக்கும் விஷயங்களை பார்ப்போம் சரிங்களா. இன்றைய தினம் 8 ஆனா எல்லா மொபைல் கேட்ஜெட்ஸையும் ஆஃப் பண்ணிடுறீங்க சரியா, நல்லா பதிவு வச்சுப்பாங்க. 8 ஆனா எல்லா மொபைல் கேட்ஜெட்ஸையும் ஆஃப் பண்ணிட்டு 9 படுக்கைக்கு போயிடுறோம். 7 சாப்பிட்றோம் ஆச்சுங்களா, மாலை உணவு சிறிதளவா இருக்கட்டும், நைட் ஃபால் வராம தவிர்க்கிறதுக்கு. அடுத்ததாக இரவு சீக்கிரம் உறங்கிட்டீங்க, காலையில் எழுந்தவுடன் நீங்க 15 பிரம்மச்சரியம் கடந்திருந்தீங்கன்னா விந்து ஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு மறுநாள் நாளை சிறப்பாக துவங்குங்கள். ரொம்ப ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க, மனசுக்குள்ளாக முத்திரை பதித்தல் போட்டுக்கொள்ளுங்கள். நான் அதை சொல்லியிருக்க பாருங்க, எல்லாம் வல்ல இரையாற்றல் கருணையினால் பிரம்மச்சரியத்தில் வலிமை அடைவேன். இது கூட போதும், ஜஸ்ட் எல்லாம் வல்ல இரையாற்றல் கருணையினால் 3 பிரம்மச்சரியத்தில் உறுதியாக கடந்து வலிமை அடைவேன் அப்படின்னு சொல்லுங்க மனசுக்குள்ள. ஒரு உறங்குவதற்கு முன்பாக ஒரு 108 எல்லாம் உள்ள இறைவனின் கருணையினால் இந்த 3 பிரம்மச்சரியத்தில் உறுதியாக கடந்து வலிமையான மனிதனாக மாறுவேன் அப்படி போடுங்க மனசுக்குள்ள, சொல்லிட்டு இருங்க. துவங்கிட்டோம் வெற்றிகரமா. ஆடி மாசம் இப்போ ஒரு குடும்ப உறுப்பினர்கள் குழந்தைக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்க கூட ஆடி மாசம் 30 வேண்டாம், அடுத்த ஒரு 18 விட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்க. ஒரு 48 பிரம்மச்சரிய பயணத்தை இதுல நீங்க கட்டாயம் தொடர்ந்து எடுத்துட்டு வந்துடலாம். மன உறுதியோடு பிரம்மச்சரியத்துல உறுதியா கடந்து வாருங்கள் சகோதரர்களே. நாம நாளைய தினம் திரு சங்கராச்சாரியாரின் அடுத்தடுத்த 10 கேள்வி பதில்களையும் பார்த்துட்டு நேரம் கிடைக்கும் போது சித்தர் பாடல்களையும் பார்த்துட்டு வரலாம். நான் இங்க முதல் கமெண்ட்ஸ்ல பின் பண்ணி வச்சிருக்கேன், அதுல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே இந்த வீடியோவின் துவக்கத்தில் சொன்ன நம்முடைய தீட்சைக்கும் மேலும் உங்களுக்கு ஊக்கமளிக்கும் இமெயில்ஸ் தொடர்ந்து அப்டேட்ஸ் நம்முடைய செலிபசி கம்யூனிட்டியின் அப்டேட்ஸ் உங்களுக்கு நேரடியாக வந்து சேருவதற்கும் உதவியாக இருக்கும். வாழ்க வளமுடன் சகோதரர்களை. தொடர்ந்து மன உறுதியோடு மன வலிமையோடு இன்று முதல் நாளை வெற்றிகரமாக கடந்திருக்கிறோம், கடந்து வரணும். இன்றைய இரவு திரும்பவும் நான் சொல்றேன், உங்களுக்கு ஒருவேளை இது போன்ற எண்ணங்கள் தோன்றது கண்ட்ரோல் பண்ண முடியல, முதல் நாள் தானே ஈஸியா கடந்துடலாம். அதனால நான் இன்றைய தினம் வீடியோவை நான் நிறுத்துறேன். ஏன்னா போக போக பல 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 முக்கியமான விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். உங்கள் கேள்வி பதில்களையும் எனக்கு அனுப்பி வையுங்கள், நாம் அதையும் நம்ம இடையில் வச்சு டிஸ்கஷனுக்கு எடுத்துக்கொள்வோம். நம்முடைய முன்னோர்களையும் நம்முடைய டே டு டே லைஃப்ல நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற குழப்பங்களையும் அது போக நம்முடைய பிரம்மசிரிய பயணத்தில் தவலிங்கேஸ்வரரால் அருளப்படும் பல விஷயங்களையும் நாம் தினம் தினமும் பார்த்துட்டு எடுத்துட்டு போவோம். தொடர்ந்து பயணிக்கலாம் அன்பான சகோதரர்களே. மீண்டும் சிறப்பாக நாளைய தினம் பிரம்மசிரிய பயணத்தின் 2வது நாளில் சந்திக்கலாம். தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன்.